ஆன்லைன் ரம்மி தடை குறித்து தலைமை செயலாளர் இறையன்பு ஆலோசனை. முதலமைச்சரின் தனி செயலாளர் உதயச்சந்திரன், உள்துறை செயலாளர் பணீந்திர ரெட்டி, டிஜிபி சைலேந்திரபாபு உள்ளிட்டோர் ஆலோசனையில் பங்கேற்பு. மேட்டூர் அணையிலிருந்து 80,000 கன அடி நீர் வெளியேற்றம். காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஜார்க்கண்ட் அரசியலில் புயலை கிளப்பிய சுரங்க ஒதுக்கீடு வழக்கு. முதலமைச்சர் ஹேமந்த் சோரனின் எம்எல்ஏ பதவி பறிபோக வாய்ப்பு. பாஜகவின் குதிரை பேரத்திலிருந்து எம்எல்ஏக்களை பாதுகாக்கும் நடவடிக்கை தொடக்கம். ₹195 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மருத்துவத்துறை கட்டிடங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் MKStalin. அதிநவீன மருத்துவ கருவிகள் மற்றும் மருத்துவ சேவை ஊர்திகளையும் பயன்பாட்டிற்காக வழங்கினார். பீகாரில் அரசு பொறியாளர் வீட்டிலிருந்து கட்டுக்கட்டாக கைப்பற்றப்பட்ட பணம். பல கோடி ரூபாய் மதிப்புடைய தங்க வைர நகைகளும் பறிமுதல். கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை ஊழல் செய்வதில் சாதனை படைத்துள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் விமர்சனம். கர்நாடகாவில் பாஜக ஆட்சியின் போது ஊழல் கொடிகட்டி பறப்பதாக குற்றச்சாட்டு. நொய்டாவில் விதிமீறி கட்டப்பட்ட இரட்டை அடுக்குமாடி கட்டிடம். 4,000 கிலோ வெடிபொருட்கள் மூலம் நாளை இடிப்பு. கட்டிடத்தை சுற்றியுள்ள பகுதியில் வசிக்கும் 5,000 பேரை வெளியேற்ற நடவடிக்கை. பிரதமரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் பெயரில் மோசடி. பாஜக பெண் பிரமுகர் மீது சிவகங்கை காவல் நிலையத்தில் புகார். பிலிப்பைன்ஸில் நடுக்கடலில் பயணிகள் கப்பல் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. உயிரை காப்பாற்றிக் கொள்ள கடலில் குதித்த பயணிகள். ஆசிய கோப்பை கிரிக்கெட் இன்று தொடக்கம். முதல் ஆட்டத்தில் இலங்கை ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதல்.